ஜே ஆர் கே அமுலி சேனலின் ஜே ராமகிருஷ்ணனின் அன்பு கலந்த வணக்கங்கள் தனுசுலக்னம் அல்லது தனுசுராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மங்களங்களை வாரி வழங்கப் போகும் சோப்பக்கிறது தமிழ் வருடம் அதாவது வருகின்ற சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் பங்குனி மாதம் வரையிலான ராசிபலன்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் நவகிரகங்களாக இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் தமிழ் புத்தாண்டு வருட ராசி பலன்கள் நான்கு கிரகங்களை வைத்துதான் பெரும்பாலும் கணிக்கப்படுகிறது அதாவது குருபகவான் சனிபகவான் ராகுபகவான் மற்றும் கேதுபகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ள நவகிரகங்களின் நிலைப்பாடுகளின் நிலவரங்களை முதலில் பார்ப்போம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த தமிழ் வருடத்தில் ஆறிலிருந்து ஏழு மாதங்கள் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்வார்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடான இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தில் சனிபகவான் பலமாக சஞ்சாரம் செய்வார் இந்த வருடம் ஏழரை சனியிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவானும் ராகுபகவானும் சஞ்சாரம் செய்வார்கள் இந்த தமிழ் வருட ஆரம்பத்தில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பார் ஒரு வார காலத்திற்கு பிறகு நடைபெறவிருக்கும் குருபெயர்ச்சியில் குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்வார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவானும் பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இது உங்களுக்கு சாதகமான பலன்களைக் கொடுக்கக்கூடியதாகும் பதினொன்றாம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் பலவகையான முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சனிபலம் பொருந்திய வருடமாகவும் கேதுபலம் பொருந்திய வருடமாகவும் அமைகிறது இவைகள்தான் இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு அல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கான கிரகநிலைகளாகும் தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமது ஜேஆர்கே அமுலு சேனலில் உள்ள வீடியோக்களை பார்க்கும் அன்பர்களில் எண்பது சதவீதம் பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் பெல் பட்டனை அழுத்தாமலும் ஆள் என்ற ஆப்ஷனை அழுத்தாமலும் உள்ளார்கள் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும் இப்படி நீங்கள் செய்வதால் உங்களுக்கு எந்தவிதமான நஷ்டமோ கஷ்டமோ இருக்காது நன்மைகளே உண்டாகும் இப்போது தனுசு அல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை தொடர்வோம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் மேலும் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தை பார்ப்பார் இது உங்களுக்கு அருமையான சாதகமான கிரக நிலையாகும் உங்களுக்கு பணவரவு லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையில் லாபத்தின் மூலமாக அபார முன்னேற்றம் உண்டாகும் இதுவரையில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கனவு எண்ணம் ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உயரும் பல வகையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் குரு பகவானின் பார்வையும் இருப்பதாலும் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைப்பது மட்டுமில்லாமல் அது லாபகரமாகவும் அமையும் எந்த காரியத்தையும் நிதானமாக செய்து அதில் வெற்றி கண்டு லாபத்தை பெறுவீர்கள் கேது பகவான் ஞானகாரகன் என்பதால் நீங்கள் ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அது உங்களுக்கு சாதகமாகவும் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் நற்பலன்களும் உண்டாகும் ஆதாயம் இல்லாவிட்டாலும் அவர்களால் தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்காது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குதகூலத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் சண்டை போட்டுக்கொண்டு எதிரும் இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடும் இதுவரையில் உங்களுடைய தாயாருடன் இருந்து வந்த கஷ்டங்கள் கவலைகள் மனவருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் இடையே பரஸ்பர நல்லிணக்கம் உண்டாகும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் தனித்து செய்யும் தொழிலிலும் பார்ட்னரோடு சேர்ந்து செய்யும் தொழிலிலும் லாபம் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதன் குருபகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் இது உங்களுக்கு சாதகமான நிலையாகும் உங்களுக்கு புத்தி தெளிவு உண்டாகும் எல்லாவற்றிலும் அமைதியாக நடப்பது நடக்கட்டும் என்ற மனநிலைக்கு வருவீர்கள் இதுவரையில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து தன்னடக்கத்தோடு இருக்கத் தொடங்குவீர்கள் இதுவரையில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் குறையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் விலகி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் குழப்பங்கள் இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கிடைத்துவிடும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனிபகவான் சஞ்சாரம் செய்வார் இது உங்களுக்கு ஒரு அற்புதமான நிலையாகும் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரி தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் பொதுவாக மூன்றாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பொருளாதார வளர்ச்சி அபாரமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக வெற்றி முன்னேற்றங்கள் உண்டாகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக இதுவரையில் இருந்து வந்த கஷ்டங்கள் கவலைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் விலகும் பகையை வெல்லக்கூடிய அற்புத ஆற்றலை சனிபகவான் உங்களுக்கு கொடுப்பார் இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பகவானால் நீங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வீடு நிலம் சொத்து போன்றவைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி கிரகப் பிரவேசம் செய்து அதில் குடிபோவதற்கான வாய்ப்புகளையும் சனி பகவான் உண்டாக்குவார் குடும்பத்தில் விசேஷங்கள் அதிகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை சனிபகவான் உண்டாக்குவார் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து வருமான உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் இறங்கும் எல்லா விஷயங்களிலும் காரிய வெற்றி கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தில் சனிபகவான் சஞ்சரிப்பதால் எதுவாக இருந்தாலும் ஒருகை பார்த்துவிடலாம் என்று தைரியத்தோடு இறங்கி வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபவிசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் நற்பலன்களும் உண்டாகும் நட்பலன்கள் இல்லாவிட்டாலும் அவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் தொந்தரவுகள் இருக்காது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஊர்மாற்றங்கள் உண்டாகலாம் இவ்வாறாக மாற்றங்கள் ஏற்படுவது உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் ராகுபகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்வார்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவானும் பார்ப்பார் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுபகவான் இருப்பதாலும் சனி பகவான் பார்ப்பதாலும் குழப்பங்கள் உண்டாகலாம் குருபகவானின் சுப பலன்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுபகவான் இருப்பதால் பிள்ளைகள் பற்றியான கவலைகள் அதிகமாகும் பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் பிள்ளைகளால் மன அமைதி குறைவு பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் இவைகள் எல்லாம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் குருபகவான் இந்த இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தனுசுலக்னம் அல்லது தனுசுராசி டீன் ஏஜ் ஆண் பெண் இருபாளர்களும் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணம் கைகூடவும் வாய்ப்பு உள்ளது என்றாலும் ராகுபகவான் இருப்பதாலும் மற்றும் சனிபகவான் பார்வையால் தடைகள் தாமதங்களுடன் வெற்றி உண்டாகும் திருமண வயதில் உள்ள தனுசுலக்னம் அல்லது தனுசுராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தடை தாமதங்களுடன் திருமணம் கைகூடி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த தமிழ் புத்தாண்டில் தனுசுலக்னம் அல்லது தனுசுராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளால் நல்ல பெயரும் கிடைக்கும் கெட்ட பெயரும் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் திருமணம் ஆகி வெகு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பகவான் ராகுபகவான் பகவானால் தடை தாமதங்களுடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த வருடம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நிகழவிருக்கும் ராகுகேது பயிற்சியில் ராகுபகவான் மீனத்திற்கு சென்று விடுவார் அதன் பிறகு குரு பகவான் தனித்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது குருபகவானின் நட்பலன்கள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த வருடம் நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேலே கூறிய அனைத்து நற்பலன்களிலும் தடை தாமதங்கள் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடான தந்தையார் ஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குருபகவான் பார்ப்பார் சனி பகவானும் பார்ப்பார் குருபார்வை இந்த வருட ஒரு வார காலத்தில் நிகழவிருக்கும் குருபெயர்ச்சிக்குப் பிறகு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சனி சனிபகவானும் பார்ப்பதால் சனி பகவானால் கெடுபலன்களும் குருபகவானால் நற்பலன்களும் கலந்த கலவையாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவரையில் பிள்ளைக்கும் தந்தைக்கும் இடையில் இருந்து வந்த கஷ்டங்கள் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் மனவருத்தங்கள் வாக்குவாதங்கள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதகூலம் குருபகவானால் கூடும் உங்களுடைய தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய குறைவுகளும் உடல் ஆரோக்கிய குறைவு சார்ந்த மருத்துவ செலவுகளும் வந்து விலகும் குருபகவான் பார்த்தாலும் சனி பகவானால் கொஞ்சம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைவு வந்து விலகும் உங்களுடைய தந்தையாரை பற்றியான கவலைகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து விலகும் என்றாலும் குருபார்வையால் உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் பரஸ்பர நல்லிணக்கம் உண்டாகும் உங்களுடைய ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தை குருபகவானும் சனி பகவானும் பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருக்கும் என்றாலும் சனி பகவானும் பார்ப்பதால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் தனுசு லக்னம் அல்லது தனுசுராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைக்கும் அர்த்தாஷ்டம குருவின் பிடியிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் இந்த வருடம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் சுகம் ஸ்தானத்திற்கு சென்றுவிடுவார் இந்த மாற்றம் நிறைந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் கேது பகவானாலும் குரு பகவானின் பார்வையாலும் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஓவராலாக இந்த வருடத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி செய்து வெற்றி அடைவீர்கள் பலவகையான முன்னேற்றங்கள் பலவகையான நட்பலன்கள் அனைத்தும் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் தண்ட விரய செலவுகள் உண்டாகலாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பொன் பொருள் வீடு நிலம் சொத்து போன்றவற்றில் முதலீடு செய்து சேமித்துக் கொள்ளுதல் நல்லது மேலும் இந்த ஜே அமுல் அமுலு சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் மட்டுமில்லாமல் குறுபெயர்ச்சி காதல் பலன்கள் புதுவருட காதல் பலன்கள் மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் சேனலுக்குள் சென்று அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள் தனுசுலக்னம் அல்லது தனுசுராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சோப்புகிறது தமிழ் வருட புத்தாண்டில் நட்பலன்கள் அதிகரிக்க கெடுபலன்கள் குறைய செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் நரசிம்மர் பிரித்திங்கராதேவி தேவி சர்வேஸ்வரர் ஆஞ்சநேயர் சனிபகவான் முருகர் போன்ற தெய்வங்களை வணங்குதல் வேண்டும்